தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 வினாடி வினா நிகழ்ச்சியின் 29ஆம் பகுதி. நடத்துபவர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள். இதில் பங்கு பெறுவோர் டி ராம்குமார், ஏ அருண் பிரசாத், பி ஸ்ரீவசந்த், ஆர் பாண்டியம்மாள், ஜி வினோத், சி சுஷ்மிதா. வணக்கம். தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் 4 சுற்றுக்கள். முதல் சுற்று ரவுண்ட் ஆஃப் ஆடியோஸ், இரண்டாவது சுற்று தமிழ்நாடு தொடர்புடைய சுற்று, மூன்றாவது சுற்று திரைப்படங்கள் மற்றும் இசை தொடர்பான சுற்று, நான்காவது சுற்று உங்கள் சாய்ஸ் சுற்று. 6 டாபிக் கொடுப்போம். அதில் போட்டியாளர்கள் ஒரு டாப்பிக்கை தேர்ந்தெடுக்கலாம். அதிலிருந்து கேள்வி கேட்கப்படும். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் போட்டியாளர்களை சந்திக்கலாமா? வணக்கம், என் பேர் ராம்குமார், நான் பிரசிடென்சி காலேஜில் பிஹெச்டி பண்ணுறேன், கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் அருண் பிரசாத், மன்னார்பேட்டையிலேருந்து வரேன், நான் ஐடி துறையில் வேலை பார்க்குறேன். நான் ஸ்ரீவசன், சைவேட் காலேஜ்லேருந்து வரேன். என் பேர் ஆர் பாண்டியம்மாள், நான் ஐசிஎப்பில் வேலை பார்க்குறேன், வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். My name is Vinod. I am doing business. I am staying at Madambak. I am Sushmita from SIVT College studying physics. ராம்குமார், அருண் பிரசாத், ஸ்ரீவசந்த், பாண்டியம்மாள், வினோத், சுஷ்மிதா இன்றைய 6 போட்டியாளர்கள். இவர்களிலிருந்து 2 போட்டியாளர்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற இருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் துவக்கத்தில் முதல் சுற்று. முதல் சுற்று முதல் கேள்வி ராம்குமார், சமீபத்திய ஒரு அரசியல் நிகழ்வு பத்தி இந்த ஆடியோ கிளிப்ல பேசுறாங்க. எந்த அரசியல் நிகழ்வு இல்ல எந்த அரசியல் தலைவர் பத்தி இவங்க குறிப்பிடுறாங்க? They were taken to the Adyala jail in Rawalpindi. Their bail application is to be filed on Monday. Over 10,000 policemen are posted in Lahore to check against any trouble or show of strength by supporters for the homecoming of the 3-time prime minister who wants to mobilize his party ahead of elections on July 25th. ரொம்ப ஈஸி ராம்குமார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷரீப். ஓகே, முன்னாள் பாகிஸ்தான பிரதமர் நவாஸ் ஷெரீப் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வு தான் அந்த கிளிப்பிங்ல நம்ம கேட்டோம். அருண் பிரசாத், உங்களுக்கான கேள்வி, ஒரு மெடிக்கல் கண்டிஷன் பத்தி அவங்க பேசுறாங்க. இதை முழுமையாக ஒரு நோய் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மெடிக்கல் கண்டிஷன் பலரில் நாம் காண முடியும். குழந்தைகளில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். அவங்க வளர வளர சிலருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சிலருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. எந்த மெடிக்கல் கண்டிஷனை பற்றி இந்த கிளிப்பில் குறிப்பிடுறாங்க? Interaction domain, individuals will tend to have limited and sometimes inappropriate kinds of behaviors in the social interaction domain. They have difficulties with non-verbal communication. ஸோ எழுதுறது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், சோஷியல் இன்ட்ராக்ஷன் மற்றவங்களோட பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குழந்தை பருவத்திலிருந்து நம்ம அதை பார்க்க முடியும். பலரில் பள்ளியிலேயே வந்து ஆசிரியர்கள் பெற்றோர்களை அழைத்து சொல்லுவாங்க, என்ன மெடிக்கல் கண்டிஷன் அது? ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஒரு ஒரு காரணம், ஸ்லோ லேர்னர்ஸ்னு சொல்ல முடியாது. ஸ்ரீவசந்த். பாஸ். பாண்டியம்மாள். சிண்ட்ரோம், குறைபாடு. டவுன் சிண்ட்ரோம். டவுன்ஸ் சிண்ட்ரோம் என்று சுஷ்மிதா. சம்திங் நர்வல் டிசார்டர் லைக் நர்வஸ் டிசார்டர் இல்லை. ராம்குமார். பாஸ். பாஸ். ஆட்டிசம். ஆட்டிசம் என்பது சரியான பதில். சோஷியல் இன்ட்ராக்ஷன்ல மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், எழுதுறதுல மட்டும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க அதர்வைஸ் கிட்டத்தட்ட நார்மல் மாதிரி தான் இருப்பாங்க. அதனால அது ஒரு நோயாக கூட சிலர் கருதுவதில்லை. ஆட்டிசம் என்பது சரியான பதில், யாருக்கும் மதிப்பெண்கள் இல்லை. ஸ்ரீவசந்த், உங்களுக்கான கேள்வி, ஒரு மிக பிரபல இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர், முன்னாள் விளையாட்டு வீரர், இந்நாள் பயிற்சியாளர், பல ஆண்டு காலம் இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் விளையாடியவர், யாருடைய குரல் இது? I think it was a step. I wouldn't say it was a big step. I think we're quite fortunate in a way that everything's new. So it's natural that there's a buzz about the fans and an expectation, and you know they're waiting for us. But I've made it very clear to the players that we can't waste this opportunity to get the fans behind us. They've been through a tough time and there's been a lot of stick flying. ஸ்ரீவசந்த். வினோத். பால் காஸ்கோயின். இல்லை, இப்போ சமீபத்துல மேனேஜரா பொறுப்பேற்றிருக்கிறார்னு சொல்லி இருக்கிறேன், அது ஒரு பெரிய க்ளூ. சுஷ்மிதா. பாஸ். ராம்குமார். ரோனி. வெயின் ரூனி. இல்ல, வெயின் ரூனி இல்ல. அருண் பிரசாத், யாருக்கும் மதிப்பெண்கள் இல்லை. ஸ்டீவன் ஜெரார்ட். ஸ்டீவன் ஜெரார்ட், முன்னாள் லிவர்பூல் பிளேயர், முன்னாள் இங்கிலாந்து கேப்டன், லிவர்பூல் கிளப்பினுடைய கேப்டன், சமீபத்தில் ஸ்காட்லாண்டில் ரேஞ்சர்ஸ் ஃபுட்பால் கிளப்பினுடைய மேனேஜராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். பாண்டியம்மாள், மருத்துவத்துறையில் ஏதோ ஒன்று அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது, அதை பற்றி இந்த ஆடியோ கிளிப்ல கேட்க போறோம். எதை பத்தி அவங்க பேசுறாங்க? It contains a pair of electrodes for conductors.
called a cathode and an anode. The cathode is a filament that releases energy with the introduction of an electrical current. The anode, located on the opposite end of the exotome, is a disc made of tungsten. They release energy in the form of photons. These highly energized photons are channeled through a lead cylinder and a series of filters. Insulin. இன்சுலின் கேத்தோட் ஆனோடுங்கிறாங்க வினோத். எக்ஸ்ரே, எக்ஸ்ரே மெஷின் என்பது சரியான பதில். எக்ஸ்ரே மெஷினை பத்தி தான் அதுல குறிப்பிட்டார்கள். 10 மதிப்பெண்கள் வினோத். வினோத், உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் ஒரு மிக பிரபலமான ஒரு டெர்மினஸ் அதை பற்றி விளக்குறாங்க. மும்பையில் இருக்கு, எதை பற்றி அவர்கள் விளக்குகிறார்கள்? It was built by the British during the Victorian era when the British Raj ruled India. It was the main collection point for all kinds of goods from across India, which were then shipped on to other parts of the empire. Built in the Victorian Gothic style, it boasts various symbols of colonial rule in its decorations. The Statue of Progress, which stands on the top. The busts of the directors of the railway company at the time of its construction on the walls. And statues of a British lion and an Indian tiger guarding the entrance. Lokmanya Tilak Terminus. சுஷ்மிதா பாஸ். ராம்குமார் பாஸ். மும்பை சிஎஸ்டி. சிஎஸ்டி விரிவாக்கம் சத்ரபதி சிவாஜி. ரைட் ஆன்சர், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் சிஎஸ்டி என்பது சரியான பதில். 10 மதிப்பெண்கள் அருண் பிரசாத். சுஷ்மிதா, உங்களுக்கான கேள்வி, ஒரு விண்வெளி தொடர்பான ஒரு மிக முக்கிய ஒரு நிகழ்வை பற்றி இங்க குறிப்பிடுறாங்க. விண்வெளியில பத்தி ஏதோ ஒரு மிக முக்கிய நிகழ்வு இந்த ஆடியோ கிளிப்ல கேட்க போறோம். எதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள்? 1969 at 9:32 a.m. local time from, appropriately enough, Cape Kennedy, Florida. Third astronaut Michael Collins were on board to get all the way to the perched in a small capsule atop the Saturn V, the most powerful rocket in history. Rocket launching. எந்த ராக்கெட்? ஏதோ ஒரு ராக்கெட். இல்லை. ராம்குமார் சார் பாஸ். ரொம்ப ஈஸி. அருண் பிரசாத், எதை பத்தி அவங்க குறிப்பிடுறாங்க? மைக்கேல் காலின்ஸ்ங்கறாங்க, 1969ங்கறாங்க, அதுக்கு அப்புறமும் நீங்க க்ளூ கேட்டா அப்புறம் எப்படி? மிஷன் டு மூன், மிஷன் டு மூன், மிஷன் டு மூன், மூன், அப்போலோ 11 மூன் லேண்டிங் என்பது சரியான பதில். 10 மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். அருண் பிரசாத், மூன் மிஷன் 1969 அதை பற்றி தான் அங்க குறிப்பிட்டாங்க. முதல் சுற்று நிறைவேறுகிறது, இரண்டாவது சுற்றுக்கு செல்லலாம். இரண்டாவது சுற்று தமிழ்நாடு தொடர்புடைய சுற்று. முதல் கேள்வி, ராம்குமார் உங்களுக்கான கேள்வி, பேராசிரியர் ஏ.ஆர். வெங்கடாஜலபதி என்பவர் ஹிஸ்டோரியன். அவர் கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு எழுதப்பட்ட 3000 கடிதங்கள் அதை வந்து தொகுப்பு செய்திருக்கிறார். இந்த நபருக்கு இந்த கடிதங்கள் 1877 1942 வரை எழுதப்பட்டவை. யாரெல்லாம் எழுதினாங்கன்னா, பலர், ஜியு போப், ஜூலியன் வின்சன், மறைமலை அடிகளர், மனோன்மணியம் சுந்தரனார், பரிதிமால் கலைஞர், வாவு சிதம்பரம் பிள்ளை போன்ற எல்லோரும் இவருக்கு கடிதங்கள் எழுதியிருக்காங்க. ப்ரொஃபசர் வெங்கடாஜலபதிக்கு இல்லை, இந்த நபருக்கு எழுதியிருக்கிறாங்க. அதை வந்து பேராசிரியர் வெங்கடாஜலபதி தொகுத்திருக்கிறார். சமீபத்தில் தமிழக ஆளுநரால் இந்த தொகுப்பு வெளியிடப்பட்டது. அந்த நபரின் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கும் நூலகத்தினுடைய பிளாட்டினம் ஜூப்ளி குறித்து இந்த தொகுப்பு வெளியிடப்பட்டது. யார் அந்த நபர்? பாரதியார் இல்லை. பாண்டியம்மாள். ஊவே சாமிநாத ஐயர். ரைட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர் பாண்டியம்மாள். ஊவே சாமிநாத ஐயருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதங்கள் தான். அருண் பிரசாத், உங்களுக்கான கேள்வி, ஒரு பிரபல ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது, ஆதி ஜெகநாத கோயில். பிரபந்தங்களில் இடம்பெறுகிறது, ஆழ்வார்கள் இதை பற்றி பாடியிருக்கிறார்கள். 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை அங்கு ஆதி ஜெகநாதராக விஷ்ணுவும் பத்மாசினியாக லக்ஷ்மியும் மக்கள் வழிபடுகின்றனர். ராமர் இங்கு வந்ததாகவும் அங்கு லங்கைக்கு செல்லும் வழியை வழிக்காக அங்க பிரார்த்தனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. எந்த இடத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? திருபுவனம். திருபுவனம். பாண்டியம்மாள். பாஸ் சார். வினோத். சேது சமுத்திரம். சேது சமுத்திரம் திட்டம்ங்க, அது கோயில் இல்ல. ராம்குமார் சார் பாஸ். பாஸ், அது உங்களுடைய கேள்வி. அருண் பிரசாத், திருப்புல்லாணி. திருப்புல்லாணி என்ப அந்த ஆலயம் மிகவும் பிரபலமான ஆலயம், ஆதி ஜெகநாதர் ஆலயம். ஸ்ரீவசந்த், ஒரு மிக பிரபல தமிழ் திரைப்படம் 1978 கரெக்டா 40 வருஷம் முன்னாடி வெளிவந்தது.
ஒரு புத்தகம், உமாச்சந்திரன் என்பவர் அந்த திரைப்படத்தினுடைய பேர்லேயே அந்த புத்தகமும் வெளிவந்தது. அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் வெளிவந்த திரைப்படம் தமிழில் ஒரு மிக பிரபல ஒரு திரைப்படம். இது ஹிந்தியில் 1985 பியாரி பெஹனா அப்படிங்கிற பேரில் அவங்க ஹிந்திலையும் எடுத்திருக்கிறாங்க. எந்த பிரபல தமிழ் திரைப்படம்? இந்த படத்தை இயக்கியவர் ஜே மகேந்திரன். ஜே மகேந்திரன் இயக்கிய மிக பிரபல திரைப்படம் ஹிந்தியில் பியாரி பெஹனாவாக வெளிவந்தது. உமாச்சந்திரன் எழுதிய ஒரு நாவல் இந்த படம் ஆக்கப்பட்டது. எந்த திரைப்படம்? ஸ்ரீவசந்த் இல்லை, பாண்டியம்மாள். முள்ளும் மலரும். முள்ளும் மலரும், ரைட் ஆன்சர், வெரி குட் ஆன்சர். உமாச்சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் அப்படிங்கிற நாவல் இருந்தான் முள்ளும் மலரும் அப்படிங்கிற மிக பிரபல திரைப்படம். பாண்டியம்மாள், உங்களுக்கான கேள்வி, இந்த ஊரு தேனி மாவட்டத்தில் இருக்கு, அங்க ஏலக்காய் நிறையா இருக்கு. ஆனால் அதை விட ஃபேமஸ் அந்த ஊரில், அந்த ஊரிலிருந்து வரும் ஒரு வகையான நாய். இந்த நாய் வந்து வேட்டையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு நாய். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த மன்னர்களெல்லாம் இந்த நாயை வளர்ப்பாங்க. இந்த நாய்க்கு பேரும் அந்த ஊர் பேரே வந்து அந்த நாய்க்கும் வச்சுருக்கிறாங்க. தேனி மாவட்டத்திலிருந்து வரும் ஒரு பிரபலமான நாய் வகை என்ன? தமிழ்நாட்டில் இந்த நாய் நல்ல ஃபேமஸ் நாய். நம்ம எப்படி ராஜபாளையம் அப்படின்னு ஒரு ஸ்பீஷீஸ் நம்ம ஒரு வகையான நாய் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த நாய் வந்து வேட்டையாடுறதுக்கு அதை விட பிரபலம். எந்த நாய் வகை? Which breed of dog? தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரும் அதே தான் அப்படியே நாய்க்கு வந்திருக்கு. கெஸ் பண்ணுறீங்களா? இல்லை. வினோத்? கோம்பை. கோம்பை என்பது சரியான பதில். கோம்பை தேனி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர், அதுதான் அந்த நாயுடைய ஸ்பீஷீஸ்க்கும் பேர் வச்சிருக்கிறாங்க, பிரீடுக்கு. அடுத்த கேள்வி, வினோத் உங்களுக்கான கேள்வி, ஒரு மிக பிரபலமான ஒரு கிளப் சென்னையில் 1954 துவக்கப்பட்டது. ஜி எம் டானர் என்பவர் அதனுடைய முதல் தலைவர். கே வர்கீஸ் என்பவர் அதனுடைய முதல் செயலாளர், செக்ரட்டரி. திரு எம் ஏ சிதம்பரத்தினுடைய உதவியுடன் அமைக்கப்பட்டு, ஏன் அவருடைய உதவி தேவைப்பட்டதுன்னா, அவர் தான் அப்போ ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியாவினுடைய தலைவராக இருந்தார். ஏஏஎஸ்ஐனுடைய தலைவராக திரு எம் ஏ சிதம்பரம் இருந்தார். அவருடைய உதவியுடன் இந்த கிளப் அமைக்கப்பட்டது. இன்று ஒரு மிக முக்கிய விளையாட்டுத்துறையுடன் தொடர்புடைய அந்த கிளப்பின் பெயர் என்ன? மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப். மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்பது சரியான பதில். இப்போ அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ரேசிங் கிளப். 10 மதிப்பெண்கள். வினோத், சுஷ்மிதா உங்களுக்கான கேள்வி, சூப்பர் ஈஸி கேள்வி. ஒரு மிக பிரபல மருத்துவ கல்லூரி இந்த ஆண்டு 2018 தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 1918 துவக்கப்பட்ட இந்த கல்லூரி, அந்த கல்லூரிக்கு ஒட்டுநாப்புல இருக்கிற மருத்துவமனை 1900 ஐடா ஸ்கட்டர் என்பவரால் துவக்கப்பட்டது. எந்த கல்லூரி சொல்லுங்க? சுஷ்மிதா. ராம்குமார். சென்னை பல் மருத்துவமனை. இல்லை. அருண் பிரசாத். வேலூர் கிறிஸ்டியன் காலேஜ். வசந்த். பாண்டியம்மாள். சிஎம்சி மருத்துவ. சிஎம்சி வெள்ளூர் என்பது சரியான பதில். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் என்பது சரியான பதில். நூற்றாண்டை, மருத்துவ கல்லூரியினுடைய நூற்றாண்டு. மருத்துவமனை அதுக்கு முன்னாடியே 18 முன்னாடியே வச்சுட்டாங்க. மருத்துவ கல்லூரிக்கு இந்த ஆண்டு நூற்றாண்டு கொண்டாடப்படுகிறது. 10 மதிப்பெண்கள். பாண்டியம்மாள். தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 வினாடி வினா நிகழ்ச்சி. கலை, அறிவியல், திரைப்படம், தமிழ்நாடு தொடர்பான கேள்விகள், உங்கள் சாய்ஸ் என்று மொத்தம் 4 சுற்றுகள். விறுவிறுப்பான கேள்விகள், அறிவு தேடலுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. இதில் கலந்து கொள்ள விரும்புவோர் தங்கள் பெயர், முகவரி, அலைபேசி எண் அல்லது தொலைபேசி எண் ஆகியவற்றை quizarchennai@gmail.com என்ற முகவரியில் பதிவு செய்யலாம். அல்லது தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதியும் அனுப்பலாம். 3வது சுற்று திரைப்படங்கள் மற்றும் இசை தொடர்புடைய சுற்று. முதல் கேள்வி, சுஷ்மிதா, ஒரு பிரபல பாடல் கேட்க போறோம். எந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது? மலர்களாகலாம்,
வினோத், the guess பாசமலர். பாசமலர் இல்லை. பாண்டியம்மாள், குமுதம். குமுதம் இல்லை. பிரசாத், ராம்குமார். சுமை தாங்கி. சுமை தாங்கி அப்படிங்கிற திரைப்படம், ஜெமினி கணேசன், தேவிகா, முத்துராமன், நாகேஷ் நடித்த படம், சி வி ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய படம், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த திரைப்படம். அந்த பாடல் சுமை தாங்கி அப்படிங்கிற படத்துல இடம்பெற்றது. யாருக்கும் மதிப்பெண்கள் இல்லை. வினோத், ஒரு டைலாக் கேட்க போறோம். எந்த திரைப்படத்தில் இது இடம்பெற்றது? திமுகம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல பருத்தி முட்டை எடுத்துட்டு போயே நம்ம பண்ண வீட்டுல வச்சு. பேயே, திமுகம் பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போயே நீ தென்னந்தோப்புல வச்சிரு. மண்ட கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்ல வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இவங்களுக்கு குடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியலையே. பாண்டியம்மாள், எந்த திரைப்படம்? பாலகுமாரான் வரும். பாலகுமாரான் வராது. ஸ்ரீவசந்த், கலகலப்பு. கலகலப்பு என்பது சரியான பதில். கலகலப்பு அப்படிங்கிற திரைப்படம், விமல், சிவா, அஞ்சலி, ஓவியா, சந்தானம் நடித்த அந்த திரைப்படம், சுந்தர் சி அவர்கள் இயக்கிய அந்த திரைப்படம். 10 மதிப்பெண்கள் ஸ்ரீவசந்த். பாண்டியம்மாள், உங்களுக்கான கேள்வி, ஒரு பாடல் கேட்க போறோம். எந்த திரைப்படம்? இந்த பாடலை கேட்காம இருந்திருக்க முடியாது. கேட்டிருக்கீங்கல்ல, எந்த படம்? பாலும் பழமும் இல்லை. எந்த திரைப்படம் தெரியல, சொல்லுங்க. அருண் பிரசாத், கர்ணன். கர்ணன். ராம்குமார், சுஷ்மிதா. வினோத், சரியான பதில், வீர அபிமன்யு. 1965 ஆண்டு வெளிவந்த திரைப்படம், வி மதுசூதன் ராவ் அவர்கள் இயக்கிய படம். இது வந்து சஹானா ராகத்துல அமைந்த அந்த பாடல். யாருக்கும் மதிப்பெண்கள் இல்லை. ஸ்ரீவசந்த், உங்களுக்கான கேள்வி, ஒரு பாடல் நடுவுலந்து கேட்க போறோம். எப்படி தொடங்கும் அந்த பாடல்? அருண் பிரசாத், தொடத்தொட மலர்ந்தது. ரைட் ஆன்சர். தொடத்தொட மலர்ந்தது என்ன? எந்த திரைப்படம்? இந்திரா. இந்திரா திரைப்படம், 1995 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அரவிந்த் சுவாமி, ராதா ரவி, அனுஹாசன் நடித்த படம். சுஹாசினி மணிரத்னம் இயக்கிய படம். ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்த அந்த பாடல் தொடத்தொட மலர்ந்தது என்ன. 10 மதிப்பெண்கள் அருண் பிரசாத். அருண் பிரசாத், உங்களுக்கான கேள்வி, ஒரு பிரபல நடிகர் பேசுறத கேட்க போறோம். தமிழ் திரைப்படத்தில் விரைவில் இவரை காணலாம். யாருடைய குரல் இது? It is based on a lot of true incidents of a lot of other people and all, everything. But that is how this is. It has nothing got to do with any particular case. It is, everything is, a lot of things have been taken. So the traitor factor is a big, it plays a big important part in the screenplay. Ramkumar? Sarpas. Sushmita? Vinod? Akshay Kumar. Akshay Kumar, right answer. 2.0. அப்படிங்கிற திரைப்படத்துல விரைவில் இவரை காண முடியும். அந்த குளூ வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அக்ஷய்குமார் என்பது சரியான பதில். ராம்குமார், உங்களுக்கான கேள்வி, ஒரு பாடல் கேட்க போறோம். எந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது? கடலில் கரைந்தேன். சுஷ்மிதா, டிக் டிக் டிக். டிக் டிக் டிக், சரியான பதில். ஜெயம் ரவி நடித்த திரைப்படம், இந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம். ஜெயம் ரவி, நிவேதா, வின்சென்ட் அசோகன் நடித்த படம். சக்தி சௌந்தரராஜன் இயக்கிய படம். டி இமான் இசை அமைத்த அந்த பாடல். 10 மதிப்பெண்கள் சுஷ்மிதா. மூன்றாவது சுற்று நிறைவு பெறுகிறது. நான்காவது சுற்றுக்கு செல்லலாம். நான்காவது சுற்று உங்கள் சாய்ஸ் சுற்று. 6 டாபிக் கொடுப்போம். ஜியாகிரபி, வர்த்தகம், தமிழ் கலாச்சாரம், விளையாட்டு, இந்திய அரசியல் வரலாறு, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம். இதுல நீங்க ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். அதுல இருந்து கேள்வி கேட்கப்படும். சுஷ்மிதா, உங்கள் சாய்ஸ்? தமிழ் கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் இஸ் சுஷ்மிதாஸ் சாய்ஸ். தமிழ்ல மடுவு என்று அழைக்கப்படும் ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் உண்டு. அதை மறு என்றும் அழைப்பார்கள், மடு என்றும் அழைப்பார்கள். எந்த விலங்கிலிருந்து இந்த
மடு அல்லது மடுவு எந்த விலங்கிலிருந்து இது எடுக்கப்படுகிறது? கவு இல்லை, புல். புல், மான் கொம்பு தாங்க, மான் கொம்பு, பிளாக் பக்கினுடைய கொம்பு தான் அது. 10 மதிப்பெண்கள் ஸ்ரீவசந்த். வினோத், உங்கள் சாய்ஸ். ஜியோகிராபி. ஜியோகிராபி. தும்மலப்பள்ளி அப்படிங்கிற இடம் கடப்பா மாவட்டத்தில் ஆந்திராவில் இருக்கு, ஆந்திர பிரதேசில் இருக்கு. அங்கு மைனிங் மிகவும் பிரபலம் ஆயிட்டு வருது. தும்மலப்பள்ளியில் எதை பூமியிலிருந்து எடுக்க முடியும்? கடப்பாக்கல். கிராஃபைட் இல்லை. பாண்டியம்மாள். சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் இல்லை. கோல்ட். கோல்டு, ஆஹா, நல்லா இருக்குமே. ஆ, வைரம். வைரம், கோல்டு, டைமண்டு. பாஸ். பாஸ். சுஷ்மிதா, பாஸ். வினோத், அது உங்களுக்கான கேள்வி. சரியான பதில் யுரேனியம். மிகவும் அதிகமாக யுரேனியம் இங்கு இருப்பதாக கூறப்படும் இடம் தும்மலப்பள்ளி, இன் கடப்பா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். பாண்டியம்மாள், உங்கள் சாய்ஸ். இந்தியன் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. எந்த பிரபல தலைவர் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை சாந்திநிகேதன் அப்படிங்கிற இடத்துல துவங்கினார்? மேற்கு வங்காளத்தில் இருக்கும் சாந்திநிகேதன் அப்படிங்கிற இடத்துல விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை துவக்கிய மிக முக்கிய நபர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான பதில். ரவீந்திரநாத் தாகூர், 10 மதிப்பெண்கள். ஸ்ரீவசந்த், உங்கள் சாய்ஸ். விளையாட்டு. ஸ்போர்ட்ஸ். ஓகே, விளையாட்டு ஸ்ரீவசந்தோடைய சாய்ஸ். சமீபத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மிக பிரபல கால்பந்து விளையாட்டு வீரர், ரியல் மெட்ரிட் ஃபுட்பால் கிளப்பை விட்டு வேறு ஒரு கிளப்பிடம் சென்றிருக்கிறார், போய் சேர்றாரு. எந்த கிளப்பை கிறிஸ்டியானோ ரொனால்டோ சேர்கிறார்? அருண் பிரசாத். லிவர்பூல். லிவர்பூல் இல்லை. ராம்குமார். பாஸ். சுஷ்மிதா. பாஸ். வினோத். யுவென்டஸ். யுவென்டஸ் ஃபுட்பால் கிளப் இன் டியூரின், இத்தாலியை சேர்ந்த யுவென்டஸ் ஃபுட்பால் கிளப் என்பது சரியான பதில். 10 மதிப்பெண்கள் வினோத். அருண் பிரசாத், உங்கள் சாய்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டாக்டர் கமல்ஜித் பாவா என்பவர் லினியன் மெடல் அப்படிங்கிற ஒரு மிக பிரபல மெடலை பெற்ற முதல் இந்தியர் ஆவார். 1888 தான் இந்த லினியன் மெடல் அப்படிங்கிறது முத முதல்ல நிறுவப்பட்டது. டாக்டர் கமல்ஜித் பாவா என்பவர் முதல் இந்தியன் இந்த அவார்டை ஜெயிக்கிறதுக்கு. இந்த மெடல் எதுக்காக கொடுக்குறாங்க, எந்த ஃபீல்டுக்காக? லினியன் மெடல், LINNEAN, லினியன் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ்ல இருந்து வர்ற அந்த லிங்க். ஸோ எந்த துறைக்கு இந்த லினியன் மெடல் வழங்கப்படுகிறது? மேபி அட்டாமிக் ரிசர்ச். அட்டாமிக் ரிசர்ச் இல்லை. ராம்குமார். பாஸ். பாஸ். சுஷ்மிதா. பாஸ். வினோத். பாட்டனி. பாட்டனி, அப்சல்யூட்லி ரைட். பாட்டனி அண்ட் ஜுவாலஜினுடைய அந்த ஃபீல்டில் இவருக்கு கிடைத்தது பாட்டனிக்காக. வெரி குட் ஆன்சர் வினோத், 10 மதிப்பெண்கள். ராம்குமார், உங்களுக்காக இருக்கிற சாய்ஸ் வந்து வர்த்தகம் ஒன்று தான், பிஸ்னஸ். பல நாடுகளில் ஒரே பெயரில் கரன்சி, அதில் அர்ஜென்டினா, கொலம்பியா, மெக்சிகோ, உருகுவே, சிலி, கியூபா போன்ற நாடுகள் ஒரே பெயரில் கரன்சி வச்சுருக்காங்க, எந்த பெயர்? ராம்குமார். பாஸ். சுஷ்மிதா. டாலர். இல்லை. வினோத். பெசோ. பெசோ என்பது சரியான பதில். பெசோ என்பது இஸ் அ பிரைமரி கரன்சி ஆஃப் அர்ஜென்டினா, கொலம்பியா, மெக்சிகோ, உருகுவே, சிலி அண்ட் கியூபா. நான்காவது சுற்று நிறைவு பெற்றிருக்கிறது. இறுதி மதிப்பெண்களை சொல்லுங்க ஜெயா. ராம்குமார், 10 மதிப்பெண்கள். அருண் பிரசாத், 30 மதிப்பெண்கள். ஸ்ரீவசன், 20 மதிப்பெண்கள். பாண்டியம்மாள், 40 மதிப்பெண்கள். வினோத், 70 மதிப்பெண்கள். சுஷ்மிதா, 10 மதிப்பெண்கள். இன்றைய எபிசோடிலிருந்து 70 மதிப்பெண்களை பெறும் வினோதும், 40 மதிப்பெண்களை பெறும் பாண்டியம்மாளும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்கள். இத்துடன் இன்றைய எபிசோட் ஆஃப் தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் 6 புதிய போட்டியாளர்களுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் சீசன் 3 வினாடி வினா நிகழ்ச்சியின் 29 பகுதி. நடத்தியவர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள்.
இதில் பங்கு பெற்றோர் டி ராம்குமார், ஏ அருண் பிரசாத், பி ஸ்ரீவசந்த், ஆர் பாண்டியம்மாள், ஜி வினோத், சி சுஷ்மிதா. வினாக்களை தொகுத்தவர் ஜே சக்திவேல், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. இந்நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்ஆப் எண் 944-41-724-243. உங்களின் நினைவிற்கு மீண்டும் அந்த வாட்ஸ்ஆப் எண் 944-41-724-243 மற்றும் நிலைய இயக்குனர் தமிழகத்தின் மாஸ்டர் மைண்ட் பிரிவு அகில இந்திய வானொலி நிலையம் மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதியும் அனுப்பலாம். நேயர்களே, 101.4 FM ரெயின்போவில் திங்கட்கிழமை தோறும் காலை 9:02 இதன் மறு ஒலிபரப்பை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:02 கேட்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை அலைவரிசை 1, அதாவது 720 KHz வியாழக்கிழமை தோறும் 8:00 கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை கேட்க இணையதள முகவரி www.archennai.org.